ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எட்மேட்டிக்ஸ் ப்ளஸ். இளம் தேடி கல்வி ஆப் வந்து இசேவை மையம் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடியூல் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இசேவை மையம் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடியூலை நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய ஆப் வந்து அப்டேட் பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து ஆப் அப்டேட் ஆகலை, அது நெட்ஒர்க் இஷ்யூவாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, எனக்கே கூட வந்து சரியாக அப்டேட் ஆகலை. ஸோ உங்களுக்கு அப்டேட் ஆகிருந்துச்சு அப்படின்னா வந்து ஆல்ரெடி நீங்கள் அந்த பேஜுக்குள்ளே போகிறப்பே அப்டேட்னு காமிக்கும். ஸோ அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிட்ட பிறகு இசேவை மையம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்மில் வந்து ஒரு 37 ஃபீல்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். உங்களுடைய நேமும் உங்களுடைய மொபைல் நம்பரும் ஆல்ரெடி வந்து ஃபில்டாகவே இருக்கும். அண்ட் இதில் இருக்கிற ஸ்டார் மார்க் போட்டிருக்க ஆப்ஷன் எல்லாமே வந்து கன்ஃபார்மாக நீங்கள் ஃபில் பண்ணியே ஆகணும். ஸோ உங்களுடைய நேம், ஜெண்டர், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமே தான் கேட்டிருப்பாங்க. லாங்குவேஜ் உங்களுக்கு என்ன தெரியும், டிஸ்ட்ரிக் நேம், தாலுக் நேம், உங்களோட ஜோன் எந்த ஜோனு, ஃபிர்கா, வில்லேஜ், டோர் நம்பர், அட்ரஸ், டோர் நம்பரும் அட்ரஸும் வந்து ஆல்ரெடி ஃபில்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பின்கோடு, லேட்டிட்யூட் வந்து நீங்கள் லொக்கேஷன் வந்து ஆன் பண்ணிவிடுங்க. எப்போவுமே அட்டண்டன்ஸ் போகிறப்ப நம்ம லொக்கேஷன் ஆன் பண்ணி வச்சிருப்போம்ல. ஸோ ஜிபிஎஸ் ஆன் பண்ணிட்டீங்களே லேட்டிட்யூடும் லாங்கிட்யூடும் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். அண்ட் உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணும். அதுக்கப்புறம் பேன் நம்பர், பேங்க்குடைய ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க் நேமு, தென் பேங்க் எந்த பிரான்ச்னு சொல்லிட்டு அந்த ஃபில் பண்ணும். பேங்க்குடைய அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் நம்பரை இன்னொரு டைம் போனோம், ஏன்னா மேபி நீங்கள் மிஸ்டேக்காக கூட போட்டிருக்கலாம். ஸோ கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர்னு கேட்கும். அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ணும். அதுக்கப்புறம் பிரிண்டர் அண்ட் ஸ்கேனர் இருக்கான்னு சொல்லணும். டியூவல் மானிட்டர், ரேம் ஃபெசிலிட்டி இருக்கா, அதாவது அந்த ஸ்டெப்ஸ் ரேம்ப் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா, அது இருக்கா, சிசிடிவி அவைலபிளா, கிரவுண்ட் ஃப்ளோரா, இல்லை வந்து சென்டரா, விசிட்டருடைய சேர் கவுண்ட் எத்தனை, இதெல்லாம் சொல்லணும். அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக்கை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். சென்டரோடைய ஃபோட்டோ வந்து ஃபோட்டோ எடுத்து அப்ளை பண்ணணும். நீங்கள் வீட்டில் தான் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டில் எந்த இடமோ அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகண்ட் உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணும். லாஸ்ட்டாக வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் டாக்குமெண்ட், அப்புறம் ஆதார் கார்டோட ஃபோட்டோ, தென் பேன் கார்டோட ஃபோட்டோ. ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் கிளியராக நம்மளுக்கு தெரியுது, கம்ப்யூட்டர் கோர்ஸ் கண்டிப்பாக வந்து முடிச்சிருக்கணும். ஏன்னா கம்ப்யூட்டர் கோர்ஸ் டாக்குமெண்ட் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடித்தவங்க மட்டும்தான் வந்து இதில் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எந்த நோட்டிஃபிகேஷனும் சொல்லலனாலும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருது. ஸோ பேன் கார்டு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். பேன் கார்டோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணும், ஆதார் கார்டுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். அண்ட் அவசரப்பட்டு யாருமே வந்து தெரியாமலாம் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துறாதீங்க. ஏன்னா எந்தாவது மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாக எடிட் ஆப்ஷனே கிடையாது, எடிட்லாம் பண்ண முடியாது, கரெக்ஷன் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியலை அப்படின்னா வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு இன்னும் வந்து அட்வைஸ் வரும். அதாவது நம்மளுடைய ஐடிக்கு ஆப்லேயே வந்து எப்படி ஃபில் பண்ணும் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அண்ட் உங்களுடைய ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளரும் வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது எல்லாமே உங்ககிட்ட வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடுங்க. அண்ட் அதே போல் கட்டாயம் அப்படின்லாம் கிடையாது, எல்லாருமே ஆரம்பித்து தான் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.